தூத்துக்குடியில் உள்ள பனிமய மாதா ஆலய ஆண்டு திருவிழா இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நாளை கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது தூத்துக்குடியில் உள்ள புகழ் பெற்ற பனிமயமாதா ஆலயம் ரோம் நகரின் பசலிக்கா அந்தஸ்து பெற்ற ஆலயங்களில் ஒன்றாகும் இங்கு ஆண்டுதோறும் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் ஆண்டு திருவிழா மிகவும் சிறப்பு பெற்றது இந்த திருவிழாவில் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளிமாவட்ட மாவட்ட வெளிமாநில மற்றும் வெளிநாட்டு பக்தர்களும் கலந்து கொள்வது வழக்கம் கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக திருவிழா மிக எளிமையாக நடைபெற்றது இரண்டு ஆண்டுகளுக்கு நாளை காலை பொதுமக்கள் பங்கேற்புடன் இந்த ஆலயத்தின் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது நாளை காலை ஏழு மணிக்கு முதல் திருப்பதியும் அதனைத் தொடர்ந்து இரண்டாவது திருப்பலியும் நடைபெற்ற பின் கோயிலிலிருந்து கொடிப்பட்டம் ஊர்வலமாக எடுத்து வரப்படும் பின்னர் கோவில் எதிரிலுள்ள கொடிமரத்தில் மறை மாவட்ட ஆயர் ஸ்டீபன் தலைமையில் கொடியேற்றி வைக்கப்படும் பத்து நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் பவனி நிகழ்ச்சி ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது